விநாயகர் அப்பா, நீங்க என்னுடைய அப்பாவை சீக்கிரம் இங்க அனுப்பிடுங்க. அம்மா, இதுக்கப்புறம் என் அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு. இதோ மாமா, உங்களோட உண்மையான ஃபேமிலி போட்டோஸ் வந்துருச்சு. அந்த நித்யாவை நான் உன் வழியில இருந்து எப்படி வெளியேத்துறன்னு பாரு. நாராயண் ராவ், நீ கேள்விப்பட்டிருக்கியா? அவங்களோட ஒய்ஃப் தான் மிஸ்ஸஸ் கிருஷ்ணாராவ். ஒருவேளை நாளைக்கு நான் அமரை பார்த்தாலும் அவர்கிட்ட தனியா பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. நானே உனக்கு இப்ப போன் பண்ணலாம்னு நினைச்சேன். நல்லவேளை நீயே கால் பண்ணிட்ட. ஐ நோ, அதுலயும் எனக்காக போன் பண்ணிருக்க மாட்டேன். உன் மகனுக்காக தான் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ரொட்டீன் க்வெஸ்சன் தானே நீ கேப்ப? டுகு ஸ்கூல்ல இருந்து வந்தானா இல்லையா? அவனோட டிஃபன்ன சாப்பிட்டானா இல்லையா? அவன் ஸ்கூல்ல யாரோடவும் சண்டை போடலல்ல, இவ்வளவுதானே? அப்படின்னா நான் கிருஷ்கா தான் போன் பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. சரி, வேற என்ன? கடைசியா நீ எனக்காக எப்ப போன் பண்ணனும் ஞாபகம் இருக்கா? அப்பப்போ உன் வைஃபை எப்படி இருக்கான்னு கேளு சார். நதாஷா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நதாஷா, உனக்கே நல்லா தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல. ஐ நோ அண்ணா, திரும்ப திரும்ப கேட்டா சந்தோஷமா இருக்கு. சரி சார், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சொல்லு, என்ன விஷயம்? அது அம்மா இருக்காங்களே, அவங்க டுகுவோட பிரின்சிபல் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. டுகு ஸ்கூலுக்காக நிறைய டொனேஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, 21 lakhs. நதாஷா, அது நார்மல் தாட் தானே? ஆனா இத நீ என்கிட்ட சொல்றதுக்கு இவ்வளவு ஹெசிடேட் ஆகுற? I'm proud of her. அம்மா கிட்ட சொல்லு. ஓகே. சோ நீ ஆபீஸ்ல இருந்து வரும்போதே டுகு ஸ்கூலுக்காக 21 lakh செக் எடுத்துட்டு வந்துடுறியா? ஓகே மேம், எனிதிங் எல்ஸ்? இல்ல, வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான். சரி, நான் என்னோட கேபின்க்கு வந்துட்டேன். அப்புறமா நம்ம பேசலாம், ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குமா. ஓகே ஓகே, பாய் பாய். ஆசல நல்ல 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 வாய் தர. பிரியா, என் கேபின்க்கு கொஞ்சம் வாங்க. மாமா, என்னோட விளையாட்டு நான் இப்ப ஆரம்பிக்க போறேன், பாத்துக்கிட்டே இருங்க. எஸ் சார். பிரியா, இந்த வேலையை நான் மறந்துடுவேன், அதனால தான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே ஓகே சார், சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு இப்ப ஸ்கூல் பர்பஸ்க்காக உடனே 21 lakhs செக் வேணும். நான் அவசரமா வீட்டுக்கு போகணும் இப்ப. ஓகே சார், நான் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லிடுறேன். நீங்க ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்க போறீங்களா? ஆமா. ரொம்ப நல்ல விஷயம் சார். தேங்க் யூ. சரி, நீங்க போலாம். ஓகே சார். இது என்னது? இது கிருஷ்ணோட டிராமா போட்டோஸ் ஆச்சே. இது எப்படி இங்க வந்துச்சு? கிருஷ் கூட ஃப்ரூட்டிங் இருக்கால. ஓகே, இது அந்த லேடி தானே, நாக்பூர்ல இருந்த நித்யா சாஸ்திரி. ஆனா அவங்க எப்படி இந்த போட்டோல? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் அமர் சாஸ்திரி கிடையாது. என்னோட பேர் சித்தார்த், சித்தார்த் ராவ். இந்த
நித்யாவுக்கும் ஃப்ரூட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஆ தேவா சொல்லு. ஆ சார், நான் உங்ககிட்ட ஒரு லேடியை பத்தி சொல்லணும். ஆக்சுவலி அவங்கள நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வெளியில தான் பார்த்தேன். இந்த என்வலப்பை அவங்க தான் கொடுத்துட்டு போனாங்க. அப்படி என்ன இருக்குதுல இந்த போட்டோஸ்லாம்? இதுக்குள்ளே வா. இது டுக்குவோட ராம்லீலா ஸ்னாப் ஷாட்டு. இங்க பாருங்க, டுக்கு ரொம்ப க்யூட்டா இருக்கான்ல. அட, நான் இந்த லேடி தான் ஆபீஸ்க்கு வெளியே பார்த்தேன்னு சொன்னேன் சார். என்ன இது, இந்த கவர்ல டுகுவோட ராம்லீலா போட்டோஸ் மட்டும்தானே இருந்துச்சு? அவங்க ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தெரியல. இதை கூட ஒரு நிமிஷம், நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக வெளியே போக வேண்டியது இருக்கு. நான் அவங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுகிறேன். மாமா, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் எதுக்காக போகிறீங்கன்னோ எனக்கு நல்லா தெரியும். உங்களோட பாஸ்ட் கிட்ட இருந்து உங்களால் எத்தனை நாள் போட முடியுன்றத நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மாமா. சார், உங்க செக் ரெடியா இருக்கு. தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த தேவதைங்கெல்லாம் ராணி கிட்ட போனாங்களாம். ராணி கிட்ட போய் அந்த தேவதைங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரூட்டியும் எங்களை மாதிரி ஒரு தேவதை தானே, எதுக்காக அவ எங்க கூட இல்ல, அவ எதுக்கு நித்யா கூட இருக்கான்னு கேட்டாங்களாம். அதுக்கு ராணி என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரூட்டி தேவதை நித்யா கிட்ட மட்டும்தான் இருப்பான்னு சொன்னாங்க. ஏன்னா அவன் நித்யாவோட மக இல்லையா? தூங்குமா. அம்மா, தேங்க் யூ. எதுக்காக இப்ப தேங்க் யூ சொல்றீங்க? எனக்கு பண்ண ப்ராமிஸ் நிறைவேற்றினீங்கல்ல, அதுக்காக தான். எந்த ப்ராமிஸ்மா? அம்மா, நீங்க என்னோட அப்பா கிட்ட பேச வச்சீங்கல்ல, அந்த விஷயத்தை தான் சொல்றேன். அந்த ப்ராமிஸா? ஆனா உன்னோட அம்மா இன்னொரு ப்ராமிஸ நிறைவேற்றணுமே. எந்த ப்ராமிஸ பத்தி நீங்க பேசுறீங்கம்மா? உங்க அப்பாவை நீ இன்னும் பார்க்கல இல்லையா? ஆமால, அத நான் மறந்துட்டேம்மா. என்னோட அழகான தேவதை அவளோட அப்பாவை பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல? ஆமாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு கிடைச்சிருமா? ஆமாமா. அம்மா, என்னுடைய அப்பா பார்க்க எப்படி இருப்பாரு? நல்லா இருப்பாரா இல்ல ரொம்ப நல்லா இருப்பாரா? ரொம்ப நல்லா இருப்பார், ரொம்ப ஸ்மார்ட். அப்புறம் ஃப்ரூட்டி, உன்னோட அப்பா ஸ்மைல் பண்ணும்போது அப்படியே உன்ன மாதிரி இருப்பார். அப்படியாமா? உண்மையாவா? உண்மைதா. அவரோட கண்களும் உன்ன மாதிரியே இருக்கும். சேம் டு சேம் தானே? சேம் டு சேம். அம்மா, நீங்க அப்பாவை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லுங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்கம்மா? நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஆட்டோ, ஆட்டோ, ஆட்டோ. கண்ணு தெரியாதா உனக்கு? ஒழுங்கா பைக் ஓட்ட மாட்டேன். பைக் ஓட்டுறியா இல்ல ஃபிளைட் ஓட்டுறியா? நாக்பூர்ல
என்னாச்சு சித், நீ இன்னும் தூங்கலையா? இல்ல, எனக்கு தூக்கம் வரல. நீ தூங்கு. ஏன், ஏதாவது ப்ராப்ளமா சித்? இல்ல நதாஷா, எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தூக்கம் வரல, அவ்வளவுதான். நீ தூங்கு. சித்தார்த்துக்கு நித்யாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? சரி வா. நதாஷா, இவனை நான் இன்னைக்கு ஸ்கூல்ல போய் விட்டுக்கிறேன். உண்மை என்னாச்சுமோ? சித் நேத்து கோயிலுக்கு போயிருக்கான். அப்புறம் இவரை பார்த்து அவன், நான் விஜயதசமி அன்னைக்கு பூஜை வைக்கணும்னு எப்ப சொன்னேன்னு கேட்டிருக்கான். வாட்? ஃப்ரூட்டி! நித்யா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. ஒருவேளை அமரு ஸ்கூலுக்கு வந்து உன்னால அவர்கிட்ட தனியா பேச முடியலனா, நீ எல்லாருக்கும் முன்னாடியே பேசுமா? எல்லார் முன்னாடியும் பேசினா நல்லாவா இருக்கும். ஏன் இருக்காது? நீ என்ன ஏதாவது தப்பு செஞ்சியா? நீ எந்த தப்புமே பண்ணலையுமா? அதுவும் எல்லாருக்கும் முன்னாடியும் தான் புருஷனை புருஷன்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே நித்யா? நீங்க சொல்றது சரிதாம்மா. ஆனா இருந்தாலும் என்ன இருந்தாலும், நீ அமரோட இன்னொரு குடும்பத்தை பத்தி யோசிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவங்க யாரும் உன்னை பத்தி யோசிக்கலையேமா? நீ சொன்னது அவங்க புரிஞ்சுக்கவே இல்லையே. அப்புறம் என்ன? அவங்க முதல்ல உங்ககிட்ட இருந்து உன்னோட புருஷனை பிரிச்சாங்க. அது மட்டுமா, 5 வருஷமா குழந்தைய அவங்க அப்பா கிட்ட இருந்து அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா நீ என்னன்னா அவங்கள பத்தி நினைச்சு கவலைப்படுற? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். ஆனா இந்த தடவை நான் அவசரப்பட மாட்டேன். நல்லா யோசிச்சுதான் எதுவா இருந்தாலும் செய்வேன். அம்மா, நான் ரெடி ஆயிட்டேன். வாமா. பாய் பாட்டி. பாய் செல்லம். என் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குமோ. நம்ம சித்தார்த் கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறோம்னு அவனுக்கு கொஞ்சம் டவுட் வந்தாலும் அப்புறம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமோ? எதுவும் ஆகாது நட்டாஷா. நாம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம்ல, இந்த டொனேஷன் செக்கை வச்சு நான் என்ன பண்ண போறேங்கிறத மட்டும் பாரு. நான் அந்த 21 லாக்ஸ் செக்கை கொடுத்ததும் நான் அந்த நித்யாவை வேலையை விட்டே தூக்கிடுவேன். வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டுகுவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக நட்டாஷா ரெடியா இருக்கா? அப்புறம் அந்த செக். என்ன? தேங்க்யூப்பா. இந்த செக்கை இன்னைக்கே டுகு ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுறோம். சரி வாமா. நதாஷா, இன்னைக்கு இவனை ஸ்கூலில் விடுறதுக்கு நான் போறேன்.
போலாமா? போகலாம் டாட். ஆனா சித், நீ எதுக்குப்பா? நாங்க தான் ஆல்ரெடி ரெடியா இருக்கோம்ல. டுக்வா ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே செக் கொடுத்துறோம். ஒருவேளை இவனை நான் ஸ்கூல்ல விடுறதுல உங்களுக்கு ஏதாவது? இல்லப்பா, அப்படிலாம் இல்ல. நீ வரணும்னா தாராளமா வா. உனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். இல்ல இல்ல, நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு ஆபீஸ்ல அந்த அளவுக்கு ஒர்க் எல்லாம் கிடையாது. அதனாலதான் இவனை இன்னைக்கு நான் ஸ்கூல்ல விட்டுறலாம்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து இவனை இன்னைக்கு போய் விட்டு வந்துடலாம். நம்ம ஃபேமிலியே நம்மளை விடுறதுக்கு வருதுன்னு இவனும் சந்தோஷப்படுவான்ல. என்னடா சொல்ற? தாத்தாவையும் நம்ம கூட கூட்டிட்டு போகலாம். தாத்தா இப்ப நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காருப்பா. பிரைம் மினிஸ்டரே சொன்னாலும் அவர் இப்ப எந்திரிச்சு வர மாட்டாரு. டைம் ஆச்சுமா, போலாமா? கிளம்புங்க. பிரியா சொல்லுங்க. சார், நீங்க ஆபீஸ்க்கு எப்ப வருவீங்க? ஏன், என்ன விஷயம் சொல்லுங்க. சார், நீங்க சொன்னீங்கனா மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவேன், அதான் கேட்டேன். இல்ல, இன்னைக்கு எந்த மீட்டிங்கும் வேண்டாம். பிகாஸ் இன்னைக்கு நான் என்னோட பையனை ஸ்கூல்ல விடுறதுக்கு போறேன். ஓகேவா? ஓகே சார். வாட போலாம், போலாம், வா வா வாங்க. ஃப்ரூட்டி, உன்கிட்ட ஒண்ணு நான் கேக்கவா? எஸ் அங்கிள், நீங்க கேளுங்க. உன்னோட அம்மா பேர் என்ன? மிஸ்ஸஸ் நித்யா அமர் சாஸ்திரி. அவங்க இந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. Mrs. Nitya, are you waiting for someone? No, ma'am. நான் சும்மா தான் இங்க நிக்கிறேன். இன்னைக்கு உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு வரலையா? வந்திருக்கா, அவளோட கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு வந்திருக்கேன். சோ நீங்க இங்க, ஏதாவது ப்ராப்ளமா? நோ மேம், எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகே, அசம்பிளிக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க. நீங்க ரெண்டு பேரும் போய் பிரின்சிபல் கிட்ட டொனேஷன் கொடுத்துட்டு வாங்க. நான் வேணா இவனை போய் கிளாஸ்ல விட்டுட்டு வந்துடுறேன். போடா. பாய் மா. பாய் பாட்டி. பாய். சித்தார்த்துக்கு நித்யாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சா? இன்னைக்கு நீங்க நித்யாவை பத்தி பிரின்சிபல் கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். ஓகே சரிமா. ஹலோ டுகு. ஹலோ ஃப்ரூட்டி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் மா. எப்படிமா இருக்க? இப்ப போங்க. சின்ன பசங்க கிளாஸ்க்கு பெரியவங்க வரக்கூடாது. அப்படியா? நீங்க போங்க டாட், எங்களுக்கு கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, நாங்க போகணும். சரி ஓகேப்பா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஃப்ரூட்டி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? எஸ் அங்கிள், நீங்க கேளுங்க. உன்னோட அம்மா பேர் என்ன? மிஸ்ஸஸ் நித்யா அமர் சாஸ்திரி. அவங்க இந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. ஆனா அவங்க எங்க கிளாஸ் டீச்சர் கிடையாதுப்பா. இப்ப நாங்க போகலாமா அங்கிள்? போங்க. பாய் அங்கிள். பாய் டாட். பாய். நித்யா அமர் சாஸ்திரி, அவங்க இந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. பெங்களூர்லயே பெஸ்ட் ஸ்கூலோட அட்மிஷன் ஃபார்ம் இது. நம்ம டுகு
இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட நான் பேசிட்டு வந்துட்டேன் சித். அவங்க டுக்குக்கு அட்மிஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இஸ்ன்ட் இட் கிரேட்? ஓஹோ, இப்போதான் புரியுது நதாஷா எதுக்காக நம்ம பையனோட ஸ்கூலை மாத்த சொன்னாங்கிறது. ஐ ஹாவ் டு டூ சம்திங் நவ். நான் நித்யாவை பார்த்தே ஆகணும்.